இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 4 ஆண்டுகளில் 2000-க்கும் மேற்பட்டோர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். 334 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை 2000 ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் 2018 ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை மட்டும் இந்த சாலையில் நிகழ்ந்த விபத்துகளில் சிக்கி 2076 பேர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. 7700 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 684 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரத்தில் 508 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 35,000 கார்கள் மட்டுமே பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த 4 வழி சாலையில் தற்போது 140,000 கார்கள் பயணித்து வருகின்றன. தாம்பரத்தில் தொடங்கி உளுந்தூர்பேட்டை வரையிலான 141 கிலோமீட்டர் பாதையில் இலகுரக வாகனங்கள் சாலையை கடக்க சுரங்கப்பாதை இல்லாததே 50% விபத்துகளுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சர்வீஸ் சாலை வசதி இல்லாததால் இதுவரை 20,000 பேர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விபத்துகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரள கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்காலின் ஒரு சில இடங்களில் 5 நாட்கள் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் குடிவேரியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கஸ்தூரிரங்கன் அறிக்கையை அமல்படுத்தக்கூடாது என கூறி காங்கிரஸ் தலைமையிலான அரசியல் கட்சிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டுமென்று கஸ்தூரிரங்கன் அறிக்கையை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கும் குடியிருப்புகள் அகற்றப்பட உள்ளன. இந்த விவகாரத்தில் கேரள அரசு முறையாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தின. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. பேருந்துகள், டாக்ஸிகள் இயக்கப்படவில்லை. வணிக நிறுவனங்கள், உணவகங்கள் திறக்கப்படவில்லை. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் தேனி மாவட்ட எல்லையான குமுளி, கம்பம்மெட்டு மற்றும் போடிமெட்டு வரையே இயக்கப்பட்டன. ஐயப்ப பக்தர்களின் வாகனம் மட்டும் அனுமதிக்கப்பட்டது.